சும்மா ஃபேமிலியோட வந்தோம். ஐயோ, செம பிரச்சனை ஆயிடுத்து வீட்டில். யாருனே தெரியல, சும்மா லவ் பண்ணுற லவ் பண்ண பின்னாடி வந்துருந்தோம். ஐயோ, அப்புறம் எங்கள் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சு செம பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் காலேஜ்லாம் அடிக்கடி லீவு போடுறது எல்லாம் அதுக்கு தான். ம், சரி ஒரு நாள் நீ வா. என்ன நான் சொல்கிறேன், நேரில் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆ, ஐய் இரு, நான் பண்ணுறேன் இரு. ஆ, என்னங்க நீங்கள் என்னங்க இங்கே பண்ணுறீங்க? ஏங்க எங்க போனாலும் பின்னாடி வரீங்க? எங்க வீட்டுல எல்லாம் இங்கதாங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பாத்துட்டு தான் வரீங்களா? எங்க நீங்க ஊருக்கு போகாம என்னங்க எத்தனை வாட்டி சொல்றேன் ஊருக்கு போங்க ஊருக்கு போங்கன்ட்டு. முடியல, அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். ஏங்க லவ், நீங்க லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கீங்க, வீட்டுலதான் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கே அன்னைக்கே பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை வீட்டுலன்ட்டு. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாத்துறீங்க, உங்களை அடிச்சிட போறாங்க. நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். யார் பார்த்தா? யார் பார்த்தா? எங்க அண்ணா வந்திருக்காங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க, எல்லாம் அங்கதாங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணான்னு நான் வந்தேன் இப்படி எட்ட. இங்க பாத்துட்டா உங்களுக்கு புரியும்ல, பாத்துட்டா பிரச்சனை ஆயிடுங்க, திரும்பி உங்களை போட்டு அடிப்பாங்க. சொன்னா புரிஞ்சுங்க, கிளம்புங்க. நீங்க போப்போன்னு சொல்லாமல் என்னங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஃபேன்னு சொன்னீங்க. சரினு ஒரு மரியாதைக்கு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபஸ்ட்டு உங்கள் லவ் பண்ண தாங்க வந்தேன். சரி, ஒன்றெல்லாம் இருந்தாங்க சொன்னால் நான் ஃபேன். ஏங்க சரி, நீங்கள் எதை வச்சு நான் லவ் பண்ணுறீங்க? நீங்கள் என்னை முன்ன பின்னே பார்த்தது இல்லை, சும்மா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்றனால லவ் பண்ணுறேன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? என் கேரக்டர் என்ன தெரியும் உங்களுக்கு? சும்மா மூஞ்சி அழகு வச்சு சும்மா வீடியோ பார்த்து லவ் பண்ணுறீங்களா? அழகை பார்த்து நான் லவ் பண்ணலை உங்களை. அப்புறம் எப்படிங்க லவ் இருக்குது? அதனால உங்களை லவ் பண்ணுறேன். எதை வச்சுங்க பிடிச்சிருந்து? சும்மா இன்ஸ்டாவில் பார்த்தது அதை வச்சு பிடிச்சிருந்தா எப்படிங்க லவ் பண்ண முடியும்? நீங்கள் யாருனே எனக்கு தெரில. ஐயோ, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், அன்றைக்கே பொறுமையாக தானே பேசி உங்களை அனுப்பிச்சி விட்டேன். சரி, நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். எப்படிங்க ஊருக்கு போக முடியும் உங்களுக்கு? ஏங்க எப்படி ஊருக்கு போக முடியும்? அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை நடந்தது, அது மீறி நீங்கள் இப்போ வந்து நிற்கிறீங்க. இது செம்ம ஷாக் ஆயிடுச்சு. உங்களை பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் பாத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, பயமாக இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எங்கே போகிறீங்க வரீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தாங்க எனக்கு. நீங்கள் ஏங்க என் பின்னாடி வரீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லை? நீங்கள் ஏன் என் பின்னாடி வரணும்? நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு லவ், எனக்கு லவ் ஃபீலே வரல. நீங்கள் எனக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதா அது? நீங்கள் பண்ணுறது லவ்வே இல்லைங்க. டார் என் பின்னாடி எங்கே போனாலும் வரீங்க, நான் லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், திரும்பி திரும்பி லவ் பண்ணுறேன்றீங்க. அப்போ எனக்கு அது ஒரு டார்ச்சராக தாங்க தெரியுது. லவ் மாதிரி தெரில, எனக்கு லவ் ஃபீலே வரல உங்கள் மேலே. ஏங்க எனக்கு லவ்வே எங்கள் வீட்டில் செட் ஆகாதுங்க. எங்கள் வீட்டில் பார்த்து வைக்கிற பையனை தான் என்னால் கட்டிக்க முடியும். ஏங்க உங்களை பார்த்தாலே அவங்களாம் அடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அடிச்சு துரத்தாத குறையா நீங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, எப்படிங்க உங்களை வீட்டில்? ஒரு பையன், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றப்ப கண்டிப்பா எல்லாம் எதிர்ப்பாங்க தான். அது நீங்க நான் அவ்வளோ தூரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீங்க யாருன்னே தெரியாது, எப்படி ஒத்துப்பாங்க சொல்லுங்க? எங்கேருந்தோ வந்து லவ் பண்றேன்னா எப்படி ஒத்துப்பாங்க? எங்க வீட்டுக்கு மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க என் நம்பர்தே வேஸ்ட், என் பின்னாடி வரது உங்க டைம் வேஸ்ட் பண்ண. நீங்க ஊருக்கு போய் உங்க வேலையை பாருங்க. ஏங்க ஏங்க என் கையாலையும் அடி வாங்குறீங்க, எங்கள் வீட்டில் எல்லார் கையாலையும் அடி வாங்கிட்டீங்க. என்னங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? லவ்லாம் செட் ஆகாதுங்க, நீங்கள் கிளம்புங்க. சாரிங்க, நான் வர தெரியாமல் அடிச்சிட்டேன். இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்காதா? எனக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து இப்போ நானும் அடிச்சிட்டேன். நீங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கங்க. நான் சொல்கிறேன் லவ்லாம் இல்லைன்ட்டு, திரும்பி கல்யாணம் கல்யாணம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்காது. பின்னாடி வந்து லவ் பண்ற லவ் பண்றா
டார்ச்சராக தான் இருக்குது, காதலெல்லாம் இல்லை. எனக்கு லவ் ஃபீலே வரல உன் மேலே, புரியுதா இல்லையா? நீ கிளம்புனா நல்லாயிருக்கும். நீ எனக்காக வந்து யார்ட்டையும் அடியும் வாங்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, நீ கிளம்பு. அதுதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ என்ன இப்போ வந்து முடிவா இதை சொல்லிட்டு இருக்க? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல என் பின்னாடி வராதுன்ட்டு. நீ கிளம்பு ஃபஸ்ட்டு, என் வீட்டில் பார்த்தா பிரச்சனை, எனக்கு கிளம்பு. உங்களை தாங்க சொல்கிறேன், நீங்கள் போனால் தாங்க நான் இங்கேருந்து போக முடியும். போக முடியலன்றதுக்காக நான் வந்துருக்கு, இவ்வளோ தூரம் நான் வந்துடுற காரணமே வந்து இந்த பாரு, நான் பொறுமையாகவும் உன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், லவ் வேணாம் வேணாம் வேணாம், லவ்வும் வேணாம், நீ எனக்கு வேணாம். சுத்தமாக வேணாம் தான் சொல்கிறேன், வேணாம், நான் லவ்வே வேணான்ற நீன்றதுனால இல்லை, எனக்கு லவ்வே எங்கள் குடும்பத்தில் செட் ஆகாது. நான் யாரை லவ் பண்ணாலும் பிரித்து விட்டு அவங்க பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது எதுக்கு நான் லவ் பண்ணி உன் மனசையும் நான் கஷ்டப்படுத்தினி, என் மனசும் கஷ்டம் எதுக்கு? இதை பாரு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ கிளம்புறியா ஃபஸ்ட்டு, நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மரியாதைக்கு, உங்கள் மரியாதை நீயே கெடுத்துக்காத, கிளம்பு. நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு. எங்க இங்க நிக்க ஒண்ணுமே எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குது. எங்க அண்ணன் பாத்துட்டா அவ்வளவுதாங்க சொல்றேன்ல, ஏற்கனவே எனக்கு வீடியோ பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு பிரச்சனை வீட்டுல, எல்லாம் உங்களாலதான். நீங்க என்னைக்கு வந்தீங்கன்னா அன்னையில இருந்து எங்க வீட்டுல பிரச்சனை சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு லவ் எல்லாம் வேண்டாம். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எனக்கு நீங்களே தேவையில்லன்னு சொல்ற, நீங்க என்ன திரும்பி திரும்பி லவ் லவ்ன்னு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. வீட்டில எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்ற நீ திரும்பி திரும்பி இங்கே நீ அதையே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க. வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். நானும் பார்க்குறேன், நான் கடைக்கு போனால் நிற்கிறீங்க, ஏதாவது வாங்க போனால் அங்கேயும் நிற்கிறீங்க, நான் பார்க்குற இடத்துலனா நீங்கள் தூரமாக நிற்கிறீங்க, நானும் எவ்வளோ தான் கண்டுக்காத மாதிரி போகிறது? சரி, அங்கேருந்து இவ்வளோ லாங்காக சரி வரோம், வரமாட்டீங்கன்னு நினச்சா இங்கே வந்து நிற்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியுது? ஏங்க ஃபாலோ பண்ணுறீங்க? ஏங்க இதெல்லாம் பண்ணி உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்காக நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலங்க. ஏங்க நான் இதில் வந்து நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன், நானே சொல்கிறேன், எனக்கு வேணாம். நீங்கள் எதுவும் சொல்லவும் வேணாம், என் பின்னாடி வரவும் வேணாம், நீங்கள் வராதிங்க, தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க. உங்களால் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க, நீங்கள் தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அதை போய் பாருங்கள். என் பின்னாடி சுற்றி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவை போய் பாருங்க, நீங்கள் என்னெல்லாம் மறந்துடுங்க, அப்பா அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை போய் கட்டிக்கோங்க, அதான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. நான்லாம் கிடையாதுங்க, நான்லாம் இப்போ வந்தேன், நாளைக்கு போயிடுவேன், நானே சொல்கிறேன்ல, நான் இருக்க மாட்டேன், நானே சொல்கிறேன். நீங்கள் அப்பயும் பின்னாடியே வரீங்க. இருக்க மாட்டீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கலங்க, எனக்கு லவ் வேணான்றானே. நீ கிளம்புங்க ஃபஸ்ட்டு, இங்கே நிற்காதீங்க. வீட்டில் எல்லாம் வந்துருக்காங்கன்றேன், திரும்பி திரும்பி நின்று இங்கேயே பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. கிளம்புங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி வராதிங்க, நான் அதான் சொல்லுவேன். ஏன் இதாங்க என் முடிவு, வராதிங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க ஃபஸ்ட்டு. Yeah.